அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவதை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் பார்த்துருக்கோம். இதில் ரொம்பவே தனி சிறப்பு கொண்டது திருவிளக்கு பூஜை அப்படின்னு சொல்லலாம். திருவிளக்கு பூஜை அப்படிங்கிறது பெண்களால் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான பூஜையாக இருந்து வருது. அந்த வகையில் திருவிளக்கு பூஜையை நம்ம வீடுகளில் எப்படியெல்லாம் செய்யலாம், நாம் எந்த முறைப்படி கடைபிடித்தால் நமக்கு என்னவெல்லாம் பலன் அப்படிங்கிற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே திருவிளக்கு பூஜை செய்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் திருவிளக்கு பூஜையை நாம் செய்யும்போது விளக்குகளை நன்றாக கழுவி சுத்தமான தாம்பலம் அல்லது பலகையில் வைக்கணும். உடைந்த கீரல் விளக்குகளை இதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றிய பிறகு அசையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். இந்த விளக்கிற்கு மாலை மற்றும் மாங்கல்ய கயிற்று சூட்டுவது மிகவும் சிறப்பு. நீங்கள் திருவிளக்கு பூஜையை எப்படியெல்லாம் மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சுடரில் இருந்து பத்தி சூடம் இவையெல்லாம் கொளுத்தவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தீப்பெட்டியை பயன்படுத்துவது தான் மிகவும் நல்லது. இது இந்த திருவிளக்கு பூஜைக்கு மட்டும் இல்லை, நாம் எந்த ஒரு ஆன்மீக தொடர்பான விளக்கு பூஜைகளோ அல்லது தீபம் ஏற்றுகிறோம் அப்படின்னாலும் சரி, நாம் அந்த தீபத்தில் இருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எண்ணெயை அடிக்கடி ஊற்றாமல் முதலிலேயே நிரப்பி ஊற்றிக்கொள்ள வேண்டும், அதுதான் நல்லது. திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்கணும். வீடுகளில் பூஜை செய்யும்போது விளக்கை கிழக்கு நோக்கி வைத்து அதற்கு வலப்புறத்தில் வடக்கு முகமாக அமர்ந்து கொள்வது நல்லது. மேலும் பூஜை முடியும் வரை ஸ்லோகங்களை ஒரே மாதிரியான குரலில் சொல்வது நல்லது. ஒருவர் உயர்த்தியும் ஒருவர் தாழ்த்தியும் குரல் கொடுக்கக்கூடாது. விளக்கு பூஜை மாத பலன்களாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி, அமாவாசை மற்றும் மாத பிறப்பு நாட்களில் விளக்கு பூஜை செய்வது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாகவே விளக்கு ஏற்று அப்படிங்கிறது தினமும் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயலாகவும், தினமும் ஏற்றினாலும் அது நமக்கு மிகுந்த நல்ல பலன்களையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் சித்திரை மாதத்தில் தீபம் இது போன்று ஏற்றி நாம் திருவிளக்கு பூஜை செய்தோம் அப்படின்னா தானிய வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் வைகாசி மாதம் இப்படி திருவிளக்கு பூஜை செய்தோம் அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்படும். ஆனி மாதம் திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையுது. ஆடி மாதத்தில் இந்த பூஜை செய்தால் ஆயுள் பலம் அதிகரிக்கும். ஆவணி மாதத்தில் இப்படி பூஜை செய்வதால் கல்வி தடை நீக்கும். மேலும் அறிவார்ந்த செயல்கள் செய்வோம் என்று சொல்லப்படுது. புரட்டாசி மாதம் இது போன்று பூஜை செய்தோம் அப்படின்னா கால்நடைகள் அபிவிருத்தி நடக்கும். மேலும் ஐப்பசி மாதம் இது போன்று பூஜை செய்தால் நோய் நீங்குதல். கார்த்திகை மாதம் இப்படி செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும், சகல பலங்களும் நமக்கு கிடைக்கும். மார்கழி மாதத்தில் இப்படி வழிபடுவதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். தை மாதம் இப்படி வழிபடுவதால் எடுத்த செயல்களில் வெற்றி கிடைக்கும். மாசி மாதத்தில் இப்படி வழிபட்டோம் என்றால் மாசியில் துன்பங்கள் நீங்கும். பங்குனியில் இப்படி வழிபட்டால் ஆன்மீக நாட்டம், தர்ம சிந்தனைகள் வளரும். பழமையான விளக்கு திருவிழாவாக இந்த திருவிளக்கு பூஜை சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. திருவிளக்கு பூஜை வழிபாடு மிகவும் முன்னாடி காலத்தில் இருந்தே தோன்றிய ஒரு வழிபாடாக இருந்து வருது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மக்கள் இறைவனை நாம் ஜோதி வடிவில் பார்ப்பதற்காக இப்படி வணங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சங்ககால இலக்கியங்களில் இந்த வழிபாட்டை கார்த்திகை விளக்கீடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பெண்கள் விளக்கை வழிபாடு செய்யும் நிகழ்வு அகநானூறு, நற்றிணை போன்ற எட்டு தொகை நூல்களில் கூட இடம்பெற்றிருக்கு. சங்க இலக்கிய ஆய்வாளர்கள் சிலர் கார்த்திகை மாதத்திலேயே முதல் மாதமாக கொண்டு தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்பட்டதாகவும் கருதப்படுது. கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு வீடு முழுக்க விளக்கேற்றுவதை பற்றி நாம் பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் திருவிளக்கு ஏற்றும் முன்பு சந்தனம், குங்குமம் இவையெல்லாம் இடுவது என்பது நியதியாக சொல்லலாம். விளக்கின் எட்டு பாகத்தில் பொட்டு இட வேண்டும். அவை உச்சி, முகங்கள் ஐந்து, தீபஸ்தம்பம், தீபத்தின் பாதம் ஆகியவை சொல்கிறாங்க. எட்டு இடங்களிலும் பொட்டிடும்போது ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி ஆகியோரை தியானித்து இடணும். இதனால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் என சொல்லலாம்.
எட்டு பொட்டுக்கள் வைப்பதற்கு தத்துவ ரீதியாகவும் ஒரு காரணம் சொல்லப்படுது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்னும் ஐந்து பூதங்கள், சூரியன், சந்திரன் ஆகிய கண்கண்ட தெய்வங்கள், ஆத்மா என்னும் உயர் தத்துவம் ஆகியவற்றை இந்த பொட்டுக்கள் குறிப்பதால் நம்பிக்கை இருக்கு. சரி, நாம் தீபம் ஏற்றுவதை பற்றி பார்த்தோம். என்னென்ன எண்ணெய்கள் வைத்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். தீபமேற்ற பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில் நம்ம பலனை பொறுத்து நிறைய பலன் கிடைக்கும். அதாவது, நெய் தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா செல்வ விருத்தி அடையும், நினைத்தது கைகூடும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் அதிகரிக்கும். தேங்காய் எண்ணெய் ஏற்றி வந்தோம் என்றால் வசீகரம் கூடும். இழுப்பு எண்ணெயால் தீபம் ஏற்றி வந்தோம் என்றால் சகல காரிய வெற்றியும் கிடைக்கும். விளக்கெண்ணெயால் தீபம் ஏற்றினோம் என்றால் புகழ் மேலோங்கும். ஐந்து கூட்டு எண்ணெய் அப்படிங்கிறது அம்மனுடைய அருளை நமக்கு பெற்று கொடுப்பதாக அமையுது. தீபம் ஏற்றுவதில் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த திருவிளக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே மிகுந்த நல்ல பலன்களையே கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவதற்கு இது போன்ற தீபத்தை நாம் ஏற்றி வைத்து பூஜை செய்தாலே போதும். திருவிளக்கு வழிபாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் பெண்களால் நடத்தப்படுவது. கன்னியரும் சுமங்கலியரும் மாலை பொழுதில் இந்த போன்று திருவிளக்கு ஏற்றி குடும்பத்தினருடன் இவ்வழிபாடு செய்தால் அஷ்டலக்ஷ்மிகளும் அங்கே குடிக்கொண்டு எல்லா நன்மைகளும் அருள்வார் என்று சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில் தூய்மையும் தெய்வத்தன்மையும் பெருகும். மேலும் சஞ்சலமும் வறுமையும் நீங்கும். சக்தியும் வளமையும் நிறையும். பேய், பிசாசு, பில்லி, சூனியம் இவையெல்லாம் நம்மை அணுகாது. ஊர்கள் தோறும் ஆலயங்களில் பெண்கள் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒரு திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் ஆன்மீக ஒருமைப்பாடு ஏற்படும். அன்புணர்வும் வளமும் நமக்கு சேரும். ஆலயத்தின் அருள் அலைகள் ஊரெங்கும் பரவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் இருந்து தீயவை அனைத்தும் அகலும். அன்பும் அரணும் அமைதியும் நிலவி எல்லோரும் நல்லோராய் வாழ்ந்து எல்லா நலன்களும் பெறுவாங்க. திருவிளக்கு பூஜைக்கு திருவிளக்கு, வாழை இலை, வெற்றிலை, பாக்கு, நிவேதன பொருட்களான பழம், அவல், பொறி, கற்கண்டு முதலான திருநீர், குங்குமம், சந்தனம், உதிரிப்பூ, ஊதுபத்தி, துளசி, கற்பூரம், ஊதுபத்தி வைக்கக்கூடிய தட்டு, கற்பூரத்தட்டு, எண்ணெய், திரி, தீப்பெட்டி, ஒரு செம்பு தீர்த்தம், அரிசி, மஞ்சள் முதலியவை தேவைப்படுது. இந்த திருவிளக்கு சுத்தமான முறையில் நாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம். மேலும் தூய நீரால் திருமுழுக்காட்டி சுத்தமான துணியால் துடைக்க வேண்டும். திருவிளக்கை சுத்தம் செய்யும் போது தெய்வ நாமங்களை மனதில் ஜபித்து கொண்டே செய்வது இன்னும் நல்லது. திருவிளக்க வைக்க வேண்டிய பீடத்தை அல்லது இடத்தை சாணத்தால் முழுகி மாக்கோளமிட்டு தூய்மையாக அமைக்கணும். திருவிளக்குகளை எல்லோரும் வளம் வர வசதியாக இடம் விட்டு ஒழுங்குபடுத்தி வைக்கணும். திருவிளக்க அதற்கென அமைக்கப்பட்ட பீடத்தில் அல்லது இடத்தில் வைத்து தூய நீரில் திருநீற்ற குழைத்து முறையாக பூசி சந்தனத்தாலும் குங்குமத்தாலும் பொட்டுகள் இட்டு மலராக நாம் அலங்காரம் செய்து கலசத்தை சந்தனம் குங்குமத்தால் பொட்டுகள் இட்டு அலங்கரிக்கணும். திருவிளக்கில் எண்ணெய் விட்டு குறைந்தபட்சம் இரண்டு திரிகள் போடணும். திருவிளக்கில் வாழை இலையில் இட்டு அதில் நிவேதன பொருட்களை படைக்கணும். ஊதுபத்திகளை அதற்கு உரிய தட்டில் வைப்பது மிகவும் நல்லது. நிவேதம் செய்யும் பழக்கத்தில் பழத்தில் நாம் குத்தி வைக்கக்கூடாது. கற்பூரத்தட்டில் சிறிதளவு திருநீர் வைத்து அதன் மேல் நாம் வைக்கலாம். மேலும் கற்பூரத்தட்டு இல்லாதவங்க வெற்றிலை அல்லது வாழை இலையை பயன்படுத்தலாம். ஆனால் நெய்வேத்தியம் செய்யக்கூடிய வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாது. பூஜை செய்பவர்கள் முதலில் திருவிளக்கிற்கு நமஸ்காரம் செய்து அமரணும். திருவிளக்கிற்கு வழிபாட்டின நடத்துபவர் முதலில் விளக்கு அருகில் அமர்ந்து கொள்ளணும். இப்படியாக தீபம் ஏற்றுவதில் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் குறிப்பிட்டு பெண்கள் இந்த திருவிளக்கு பூஜை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது. அது நமக்கு மாபெரும் நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த திருவிளக்கு பூஜையை ஏற்றி வருவதால் சுமங்கலி பாக்கியம் நிலைக்கும். அது மட்டும் இல்லாமல் மாங்கல்ய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகாதவங்க இந்த திருவிளக்கு பூஜையை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் திருவிளக்கு பூஜையை பற்றி ரொம்பவே சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.